நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா வந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாண்டி வந்து லேப்டாப் அழுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு தொடக்கிறாங்க. அப்போ சரண்யா வந்து பார்க்கும்போது லேப்டாப்பில் எல்லாமே வந்து டிலீட் ஆகிட்ருக்கு. அவங்க வந்து செமையாக டென்ஷன் ஏறுறாங்க. அப்போ வந்து பாண்டியை வந்து கத்தி விட்டுடுறாங்க. ஒழுங்காக இருக்க முடிஞ்சா இரு, இல்லைனா வந்து ஒழுங்காக நீ வந்து எங்கன்னா போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு செமையாக கத்தி விட்டுடுறாங்க. பாண்டி வந்து அழுதுகிட்டே வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க. அப்போ மாயின் வந்து தடுக்கிறாங்க. எங்கே போகிற அப்படின்றாங்க. இது மாதிரி நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உன் அம்மாவும் தங்கச்சும் வந்து மாமா வீட்டில் டேரா போட்டுட்ருக்காங்க, நீ மட்டும் இப்போ எங்கே போகிற, யாரும் இருந்தால் திட்டினாங்களா அப்படின்றாங்க. உடனே வந்து பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து சரண்யா வந்து திட்டிடுச்சு அப்படின்றாங்க. சரண்யா பற்றி தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் கோச்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக உள்ளே போக சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நாச்சாரும் காயத்ரியும் வந்து மகாக்கு வந்து ஸ்வீட்டும் அதுக்கப்புறம் ஜூஸும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து மகா கேட்குறாங்க எதுக்கு அப்படின்றாங்க. இப்போ நாச்சியா சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து மணி மாதமானதுலேருந்து தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமும் நடக்குது அப்படின்றாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து மாயின் வந்து தாமரைக்கை வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து அவன் மாறன் வந்து கெட்டவன் இல்லை, அவனை வந்து நீ மறந்துடு அப்படின்றாங்க. ஆனால் தாமரை வந்து நான் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அவங்க கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்றாங்க. அப்போ மாயின் வந்து சரி நான் அவனே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு திருப்பியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து மாறனுக்கு வந்து மாயின் கால் பண்ணி இது மாதிரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வந்துடு அப்படின்றாங்க. அதோட இனியோட எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.